உயர்ந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்றால் ஞானிகள் ஆசி வேண்டும். ஒவ்வொரு ஞானிகளும் நல்ல வழிகளை கடைபிடித்து தான் ஞானியாக இருக்கிறார்கள். நல்ல வழி எது என்றான்? தினமும் தியானம் செய்ய வேண்டும். உலகத்துக்கே தலைவன் சுப்பிரமணியர், அவருடைய அவருடைய சீடன் அகத்தியர். ஞானிகளை தியானம் செய்ய வேண்டும். இப்போ ஓம் அகத்தி சாய நம, ஓம் நந்தி சாய நம, ஓர மாணிக்க வாசக திருமல தேவா திருஞான சம்பந்தர் சொல்கிறோம். அப்போ எதுக்கு தியானம் செய்கிறோம்னு சொன்னால், நான் நல்ல வழியை கடைபிடிக்க வேண்டும், நல்ல மார்க்கத்தை, நல்ல கொள்கையை கடைபிடிக்க வேண்டும்னு கேட்குறோம். எது நன்மை தீமை என்று நமக்கு புரியாது. நம்ம செய்த பாவம் எதெல்லாம் கேடு தருமோ அதிலே நாட்டம் கொள்ளும். இப்போ ஞானிகளை வணங்குகிறோம், முத பூஜையே செய்ய முடியாது. முன் செய்த வினை இருந்தால் மன லயப்படாது, சாந்தமே இருக்காது. முன் செய்த வினை இருந்தால் பொல்லாத வறுமை இருக்கும், நோய் இருக்கும். நோய் இருந்தால் என்ன செய்வான் மனிதன்? வறுமை இருந்தாலே குற்றம். கடன் சுமை வந்தால், வறுமை இருந்தால் கடன் சுமை இருக்கும், நோய் வரும், மன உளைச்சல். இன்னும் முன் செய்த பாவம் இருந்தால் கொடிய பகை வந்துடும், பகை இருக்கும். இன்னும் கொடிய அதே சமயத்தில் கொனைக்கேடும் இருக்கும், பொறாமை இருக்கும், அளவுகிறந்த கோபம் இருக்கும், கொடிய காம விகாரம் இருக்கும், யான் என்ற கெர்வம் இருக்கும். இந்த கொடிய கோபம், யான் என்ற கெர்வம், பொல்லாத வறுமை, நோய், மன உளைச்சல் எல்லாம் முன் செய்த பாவங்கள். இப்படி இருந்தால் எப்படி அவன் பூஜை செய்வான்? பூஜை செய்ய முடியாது. அப்போ பூஜைக்கு தடையாக இருக்கும். அப்போ என்ன செய்வார்கள் ஞானிகள்? முதல் ஒவ்வொன்றாக கேட்பான், வறுமை தீர வேண்டும், மன நோய் தீர வேண்டும், இப்படின்னு கேட்பார்கள். எது இதெல்லாம் மனசுக்கு அமைதி கெடுக்குதோ, அமைதியை கெடுக்குதோ, அதெல்லாம் நீ நீக்கி தரவேன்னு கேட்பான். முத அப்படி கேட்பார்கள். வணங்கி கேட்கும் போதே